ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாரியா ப்ளாக்ஸ் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கியூ அண்ட் ஏ செஷன் இது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கியூ அண்ட் ஏ செஷன் பண்ணதே இல்ல மேரேஜ்க்கு முன்னாடி நான் மட்டும் ஒரு தடவை பண்ணேன் சரி நம்ம போட்டதே இல்ல நம்ம நிறைய பேர் வந்து நிறைய क्वेश्चंस வந்து எங்களோட வீடியோஸ்ல கேட்டிட்டு இருக்கீங்க சரி அதுக்காக ஒரு கமெண்ட் போஸ்ட் போட்டோம் அது நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்கீங்க 300 350 பிளஸ் क्वेश्चंस இருந்துச்சு அல வந்து அவ்ளோ எடுக்க முடியல சோ அதல இருந்து நாங்க கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நிறைய ரிபீட்டடா கேட்ட क्वेश्चंसக்குலாம் வந்து நாங்க இப்போ இந்த வீடியோல ஆன்சர் பண்ண போறோம் சோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள நம்ம போலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படிን பார்த்தோம்னா ஷபானா யாஸ்மின் அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன பேபி பொறுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க உங்களுக்கு என்ன பேபி வேணும் அப்படி வீடியோ என் நேம் சொல்லி ஹாய்னு சொல்லுங்க ஹாய் ஷபானா थैंक यू फॉर योर क्वेश्चन உங்களுக்கு வந்து என்ன பேபி வேணும் அப்படின்லாம் எந்த தாட்டும் கிடையாது ஓகேவா சோ எந்த பேபியா இருந்தாலும் அது எங்க பேபி அப்படிங்கற அளவுக்கு நான் அக்செப்ட் பண்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் தட்ஸ் இட் எந்த பேபி பொறுந்தாலும் சந்தோஷமா பேபி வரந்தே பெரிய விஷயம் அது நல்லபடியா ஹெல்தியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா எங்க கைக்கு வந்து வந்து சேர்ந்துட்டா போதும் இப்போதைக்கு அதனால என்ன பேபினாலும் ஓகே நெக்ஸ்ட் விஷ்ணு பிரியா அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க சூர்யா அண்ணா உங்க லைஃப்ல வரலனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அக்கா ஹாப்பியா இருந்திருப்பீங்க காதல் பரத் மாதிரி அதான் இவங்க லைஃப்ல வராம இருந்திருந்தா ஒருவேளை இப்படி ஒரு கரெக்டர் வந்து நான் இவங்க லவ் பண்ணி இவங்க ஒருவேளை மிஸ் பண்ணிருந்தேன் அப்படினா நான் வந்து ஃபீல் பண்ணிருக்க ஃபீல் பண்ணிப்பேன் ஐயோ சூர்யா மிஸ் பண்ணிட்டேன் அப்படினு சொல்லிட்டு இன்னும் ஒரு கரெக்டர் லைஃப்ல வராம இருந்திருந்தா என்னத்துக்கு வீட்ல அவங்க வீட்ல பாத்துるபாங்க கவர்மெண்ட் மாப்பிள்ள அந்த மாதிரி பெரிய லெவல் மாப்பிள்ளையா பார்த்து அப்படி சொல்ல கூடாது அவங்க வீட்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கிளான் பண்ணி போறாங்க ஹோட்டல்ல வரதுலமா பட் அது 23 ஏஜ்ல பாக்க ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறம் எப்ப நடந்துருக்கும்னு தெரியாது அது வரைக்கும் நான் வந்து ஜாப் போயிருப்பேன் இந்த யூடியூப் பக்கலாம் வந்திருக்க மாட்டேன் ஆ மேக்ஸिमम யூடியூப் வந்து வந்திருக்க மாட்டேன் சோ யூடியூப்ன்றது வந்து நாங்க ரெண்டு பேர் திங்க் பண்ணி ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணலாம் அப்படினு சொன்னா ஓபன் பண்ண ஒரு விஷயம் மாட்டேன் வேற எதனா சிங்கிங் இதுல எதனா ட்ரை பண்ணிருப்பேன் அப்படியே காத்தா சொல்ல மாதிரி போயிருப்பா ஆமா வேலைக்கு போயிருப்பேன் சோ உங்களுக்கு பாவாலாம் யாருனே தெரிஞ்சிருக்காது சோனி அசோக் அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க உங்களுடைய யூடியூப் ஃபர்ஸ்ட் சாலரி என்ன என்ன எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாலரி வந்து 20 ஜனவரி मंथ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா ஆஹா ஜனவரி இல்ல டிசம்பருக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பொண்ணு பார்க்கற வீடியோ இருக்குல்ல அது அந்த வீடியோ தான் என் குலதெய்வம் என் குலசாமி அந்த வீடியோ இல்லன்னு வைங்க எங்க லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூல கடந்துறோம் பிரேக் த்ரூவான வீடியோ ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன் யூடியூப்ல சோ வந்த உடனே ஆப்வியாஸ்லி நம்மளோட சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடியோல அந்த வீடியோல தான் அவர் என்ட்ரா ஆனாரு காமிச்ச அந்த வீடியோல தான் சோ அந்த வீடியோக்கு அப்புறம் தான் எனக்கு மானிட்டைசேஷன் ஆச்சு பாதி வியூஸ் போயிட்ட அப்புறம் தான் மானிட்டைசேஷன் ஆச்சு ஏனா அந்த டைம்ல யூடியூப் கிராஷ் இருந்துச்சு ஆ ஏதோ சம் ப்ராப்ளம் இருந்தது யூடியூப் கிராஷ் இருந்துச்சு மானிட்டைசேஷன் வந்து பாதி வியூஸ் போன அப்புறம் தான் ஆச்சு எனக்கு அதுக்கு அப்புறமா மானிட்டைசேஷன் அந்த process-லாம் வந்து முடிஞ்சு எனக்கு salary வந்தது first time அந்த வீடியோக்காக வந்தது வந்து எனக்கு 20,000 வந்துச்சு 21,000 நினைக்கிறேன் 20,000 இப்போ வரைக்கும் அதுக்குள்ள தான் வந்துட்டு இருக்கு அந்த வீடியோ வந்து நல்லா பட்ஜெ டிஃபால்ட் ஓகே எதானாலும் சரி அது வந்ததுக்கு மெயின் காரணம் நீங்கதான் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வீடியோ ஹிட் ஆனதுக்கு நிறைய மக்கள் வந்து பாத்துருக்கீங்க
தனியா போயிட்டீங்களே உங்க மாமியார் வீட்டுல ஒன்னும் சொல்லலையா? மாமியார் எங்கதான் இருக்காங்க? என்ன மாமியார் வீட்டுல எதுவும் சொல்லலையா? அவங்க வந்து அங்க அந்த ஓன் வீட்டுல இருந்து இங்க சென்னைக்கு வந்துட்டோம். அத வந்து கேக்குறாங்க. நாங்கள் ஏன் தனியாக வந்தோம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோ லாங்லேருந்து நான் டெய்லி வந்து வீட்டுக்கு போக முடியல. ஆஃபீஸ் டு ஹோம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். அதை தவிர்த்து எல்லாமே இவங்க வந்து சைட் போகிறாங்க. மெயினாக நிறைய எங்கே ஆஃபீஸை விட வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு தான் நிறைய போவாங்க. ஸோ சைட்டுக்கு போகும்போது இன்னும் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது இங்கேருந்தே தூரமாக வருது, 55 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. இன்னும் வீட்டிலேருந்து இருக்கிறதா இருந்தால் ரொம்ப தூரமாக வரும், 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அவங்க வந்து டெய்லி போகிறதுக்கு மட்டுமே 100 கிலோமீட்டர்ஸ், வர்றதுக்கு 100 கிலோமீட்டர்ஸ், அந்த மாதிரி டிராவல் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வீட்டுக்கும் சீக்கிரமாக வர முடியாது, கஷ்டம் அப்படின்றதுனால பெட்ரோல் போடுறதுக்கு நம்ம வாடகை கொடுத்துடலான்ட்டு பிளான் பண்ணி இங்கே வந்து இப்போதைக்கு ஸ்டே பண்ணிருக்கோம். அம்மாவும் எங்க கூட தான் இருக்காங்க, அப்பா எல்லாம் எங்க கூட தான் இருக்காங்க. செக்அப் பார்க்கறது வந்து இங்க சென்னையிலே பாக்குறோம், எனக்கு இங்க ஹாஸ்பிடல்ல. சரி, அப்படியே எல்லாத்துக்குமே வந்து இங்க கரெக்டா இருக்கு அப்படின்றதால இங்க வந்து இருக்கோம். நாங்க தனியா வரணும் அப்படின்றதுக்காக எல்லாம் வரல, சிச்சுவேஷன் அப்படி இருந்ததுனால வர வேண்டியதா இருந்தது, அவ்வளவுதான். ப்ரியோ அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சயின்ஸ் முடிச்சுட்டு டபிள்யூசிசியில் வந்து எம்ஏஹெச்ஆர்எம் படித்தேன். இவங்க ஒரே டிகிரி தான், இவங்க பிஎஸ்சி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு அடுத்து ஆட்டோ கேட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் படித்தாங்க. தனியாக படிச்சு டிசைனிங் கற்றுக்கணும் அப்படின்ற, டிசைனிங் கற்றுக்கிட்டு டிசைனிங்க்கு ஏற்ற வேலை ஜாப் வந்து அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கேற்ற மாதிரியே அகிலா அண்ணன், அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அக்கா அதான் சொன்னோம்ல, டிசைனிங் இவங்க இசிஎஸ் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டிசைனிங் கோர்ஸ் படிச்சதுனால ஒரு ஜாப் பிரைவேட் கன்சர்ன்ல வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வந்து டிசைன் இன்ஜினியராக டிசைனிங் சைட் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கு. ரெண்டுமே அன்எக்ஸ்பெக்டட் ஜாப் வந்து எங்களுக்கு கிடைச்சது, ரொம்ப ஹாப்பியாகவும் ஆனோம். ஏன்னா இன்ஜினியரிங் படிக்காம இன்ஜினியரிங் ஜாப் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்ஜினியரிங்ன்றது வந்து படிப்பு மட்டும் கிடையாது, மூல சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி போலாம். நேதா உலாக் ஓகே, உங்கள் பேபியை என்னவா ஆக்கணும்னு ஆசை அக்கா? எனக்கு அப்படி ஆசை தான் எதுவும் இல்லை. அவன் என்னவா ஆகிறானோ ஆகட்டும், அவன் அவங்களுக்கு என்னவா ஆசை இருக்கோ அவங்க அதுவே ஆகட்டும், அவங்க லைஃப் அது. நம்ம எங்க மூலயமா உலகத்தை பார்க்க வராங்க அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நாங்க என்ன பண்ணணுமோ அதை வந்து சொல்லி கொடுக்கறது எல்லாமே பண்ணுவோம். இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக் பண்றதுலாம் இல்லை, மற்றபடி எல்லாமே அவங்களோட டெசிஷன் அவங்க எடுக்கிறது தான். சுகன்யா வினோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, யுவர் கியூட் செல்ஃபி அண்ட் டியூ டேட். செல்ஃபி வந்து போடுறோம், கியூட்டா இருக்குமா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாதது. என்னோட டியூ டேட் வந்து அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட டியூ டேட் வந்து பாத்தீங்கன்னா March 30, 30 March 30 தான் வந்து எங்களுக்கு வந்து டெலிவரி டேட்டா கொடுத்துருக்காங்க. வீரமணி கேட்டிருக்காரு, யூடியூப் தவிர உங்களுக்கு வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எனக்கு வந்து சிங்கிங் இந்த மாதிரி டான்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் தவிர்த்து வேற எதுல இன்ட்ரெஸ்ட்னா சினிமாவில் இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். சிவாஜி வாயில ஜிலேபி, என்னடா இது? சிவாஜி வாயில ஜிலேபி வ்ளாக்ஸ்ன்றவங்க, உங்க ரெண்டு பேரோட ஏஜ் சொல்லுங்க. ஓகே, I'm 23 completed. I'm 24 completed. கொஞ்சம் பியூட்டி கொஞ்சம் லூட்டி அப்படின்றத வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க இன்டர்காஸ்ட் மேரேஜா? ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் அக்செப்டட் யுவர் லவ்? எஸ் நாங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்றத வந்து நாங்கள் வந்து லவ் ஸ்டோரி பார்ட் 3 சொல்கிறோம். MKK2777 அப்படின்ற ஒரு ஐடியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு கேள்வி இல்லை 4 கேள்வி கேட்டிருக்காங்க. பட் 4 கேள்வியுமே ஒரே கேள்வி தான், எங்கள் ரெண்டு பேரை பற்றியும் ரெண்டு பேரும் ஒரே வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க, அதையும் ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க. ஃப்யூச்சர் பிளான் என்னன்னு ஒன்று கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். எங்கள் ரெண்டு பேர் பற்றியும் ஒரே வேர்டில் டிஸ்கஸ் பண்ணணும்னா வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். என்ன வந்து என்ன
ஓகே சோ நான் பாபா ஒரே வார்த்தல டிஸ்கிரைப் பண்ணனும்னா மை எவ்ரிதிங் அப்படினு சொல்லலாம் ஒரே வார்த்தல டிஸ்கிரைப் பண்ற அளவுக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது எனக்கு எல்லாமே இவர்தான் இவர் எப்படி அது நீ எவ்ரிதிங் னு சொல்லிட்டு போறல நான் சொன்ன மாதிரி சோ அது மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாமே இவர்தான் சோ அடுத்து ஜோதி கிருஷ்ணான்னு ஒருத்தங்க அவங்க வந்து क्वेश्चन கேட்கல रिक्वेस्ट பண்ணிருக்காங்க வீடியோ போட லேட் பண்ணாதீங்க ப்ளீஸ் நாங்களும் எவ்வளவுதான் ட்ரை பண்றது லேட் ஆகுது இல்ல இவங்க வந்து நார்மலா வந்து ஜாப் போயிடு வர மாதிரி இருந்தா ஓகே انا சைட் அதுதின்னு போறாங்க சோ லேட் ஆகுது உங்களுக்கு வீடியோ எடுக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது வீட்டுக்கு வரவே லேட் ஆயிடுது இவங்க வரதுக்கு நைட் ஆயிடுது அதனால காலையிலயே வந்து கிளம்பி போய்டறாங்க சோ வீடியோ வந்து எடுக்க முடியல வீடியோ எடுக்க வந்து எனக்கு கரெக்ட்டான டைம் நிறைய கிடைக்கல அதனால தான் இங்கால வந்து ரெகுலரா வீடியோஸ் போட முடியல சோ அது ரீசன் இப்போ இவர் வந்து வீடியோ ரெகுலரா வரணும்னா இவர் வேலிவுட் நின்னாதான் வரும் ஓ நோ சுகந்தி சுகந்தி ஓகே சூர்யா ஃபேமிலி விட பவதாரணி ஃபேமிலி கொஞ்சம் வசதி மாதிரி தெரியுது ஹாய் சூர்யா பவா கஷ்டப்பட்ட பொண்ணா இருந்திருந்தா மேரேஜ் பண்ணிருப்பீங்களா இது एक्चुअली ஒரு நல்ல கேள்வி நான் இப்படி பண்ணிருப்பேனா கேட்டினா ஆப்வியாஸ்லி பண்ணிருப்பேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நான் அவளை லவ் பண்ண சொல்ல வந்து அவ யார பேக்ரவுண்ட் என்ன அப்படின்லாம் எதுவுமே தெரியாது ஆப்வியஸ்லி பாவா பார்க்க ஒரு பணக்கார பொண்ணு மாதிரி இருக்கவும் மாட்டா காலேஜ்ல சோ நார்மலா இல்ல அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க நான் சொல்லுங்க நான் சொல்லல அவங்க சொல்றாங்க ஓகேவா அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிலாம் இல்லங்க என்ன நீங்க சோ நாங்க வந்து ஒரு அபோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ கொஞ்சம் மேல அப்படிங்கற மாதிரி வெச்சுக்கலாம் இவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி சோ அப்படிதான் ஆனா நான் வந்து அது வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இவர் என் கூட ஃப்ரெண்டா இருக்கும் போதோ சரி என்ன லவ் பண்ணும் போதோ லவ் பண்ண என்கிட்ட லவ் சொல்லும் போதோ என்ன பத்தி அவருக்கு தெரியாது எங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் தெரியாது இவள பத்தி தெரியும் பட் ஃபேமிலி யாரு என்னன்னு தெரியாது ஃபேமிலி பத்தி தெரியாது ஃபேமிலிய பத்தி என் ஃபேமிலிய பாத்து இவங்க என்ன லவ் பண்ணல என்ன பார்த்தா லவ் பண்ணாங்க என்ன பிடிச்சு தான் சோ ஆப்வியாஸ்லி பவா வந்து ஏழை விட்டு போனாரு நான் கல்யாணம் பண்ணிருப்பேன் சுபத்ரா வேணி அக்கா நீங்க உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதும் உங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்றீங்களா அஸ் வீட்ல வொர்க் அதிகமா இருக்கா எப்படி சமாளிக்கிறீங்க சொல்லுங்க அம்மா அப்பா சொல்லுங்க அம்மா அப்பா வந்து கண்டிப்பா ரொம்பவே மிஸ் பண்றேன் என் வீட்டை வந்து ரொம்பவே மிஸ் பண்றேன் அது டிக் ஆமா எப்படி சமாளிக்கிறீங்க வொர்க்க அங்க வீட்ல இருக்கும்போது அம்மா வந்து கர்ச்சி கொட்டிட்டு இருப்பேன் என்னடா எப்பதான் எல்லாரும் புண்ணியட போற வீட்டுக்கு போவீங்க நிம்மதியாவே இருக்கணும் பட்ற இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கேன் பொம்பளை பொண்ணு இது பண்ண கூடாது அது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஆனா மேரேஜ் ஆனா இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு எனக்கு மேரேஜ் ஆனா அப்புறம் இல்ல அவங்க கேட்ட கேள்வி வீட்டுல ஒர்க் அதிகமா இருக்கும் அதை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டாங்க நீங்க வந்து கேள்வியை தவிர்த்து வேற எங்கயும் போயிட்டு இருக்கீங்க உங்க ஆதங்கத்தை கொட்டி தீட்டு இருக்கீங்க இந்த வீடியோல ஓகே கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் அதிகமா இருக்கு எப்படி சமாளிக்கிறீங்க அதுக்கு பத்தி நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒர்க் சொல்லிதான் ஆகணும் புண்ணே சொல்லிடலாமா இல்ல நான் வர்க் வந்து ஆமா கல்யாண மேரேஜ் ஆகி அடுத்த மந்தே வந்து பாத்தீங்கன்னா பாப்பா நின்னுட்டதனால வர்க்ல எதுவும் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணல ஒரு 4 மந்த் 5 மந்தாவே வர்க்லாம் அவ்வளோவா பண்ணல சும்மா வீடு பெருக்குறது அது மாதிரி வேணா பண்ணிருக்கேன் நிறைய வர்க்லாம் நான் வந்து பண்ணது இல்ல இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வர்க் பண்ண சமைக்கிறது அது மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இதுவரைக்கும் வர்க் வந்து அவ்வளவு பண்ணது இல்ல அண்ட் சூப்பரா செய்வாங்க பிரியாணி இஸ் மை ஃபேவரட் அண்ட் இட்ஸ் வெரி ஃபேவரட் டு மீ சோ அதான் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் ஓகே நெக்ஸ்ட் கேள்விக்கு போலாம் உங்களோட ஸ்கூல் டேஸ் பிக்சர் அப்லோட் பண்ணுங்க ராஜி ராஜி கேட்டிருக்காங்க சீட் அது ஹரிஸ் ஹரிஸ் பவாஸ் இஸ் அண்ணா உங்களை எப்படி பாத்துக்கறாங்க அண்ட் டெலிவரி பத்தி பயம் இருக்கா அண்ணா என்ன நல்லாவே பாத்துக்கலாம் டெலிவரி பத்தி இப்போதைக்கு பயம் இல்ல ஓகே அடுத்து கேளுங்க போலாம் எனக்கு வந்து அண்ணாவே இல்ல இவர தான கேக்குறீங்க நீங்க யார் ஹஸ்பண்ட் ஓ மை காட் ஓ மை காட் ஓகே என்ன அப்படி இருக்கு ஐயோ காமெடின்னு சொல்லிட்டு ரொம்ப மகப்பட்டு நினைக்கிறேன் ஓகே சரி ஓகே அடுத்து கேள்வி இந்த கேள்வி இந்த காமெடி எடுத்துக்க வேணா சோ மை ஃபர்ஸ்ட் நான் பதிலே சொல்லல இவர் என்ன உண்மையாவே அப்படியே ரொம்ப நல்லா பாத்துக்கிறார் தங்க தட்டுல அப்படியே வெச்சு தாங்கி ஏனோன்னு ஓகே இது வந்து ஒரு இது ஒரு பயங்கரமான பொய்னு தெரியுது அடுத்து
அடுத்த கேள்விக்கு போயிடலாம். லக்ஷ்மி ஜி உண்மைதான். ஓகே ஓகே உண்மைதான். லக்ஷ்மி ஜின்ற வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மேரேஜ் ஆன உடனே பேபி வேணும்னு எக்ஸ்பெக்டட் பண்ணீங்களா, ஐ மீன் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. வி ஆர் நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ், அதுதான் உண்மையான பதில். ஸோ நாங்கள் எதுவும் பேபிக்கெலாம் எதுவுமே பிளான் பண்ணல, இப்போ பொறுக்கணும் அப்போ பொறுக்கணும் அப்படின்றது தான். பாடுங்க உங்களோட விருப்பத்தை வந்து நாங்க நிறைவேற்றோம். பிறை தேடும் இரவிலே உயிரே இதை தேடி அழைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா. திரை மறுபடியும் அதுல இருந்து வருது. சூப்பர் சூப்பர் கவான் கவான் கார் சூப்பர். நீ என்ன என்னாயுள் ரேகை நீடி என்னாணி வேரடி சுமை தாங்கும் எந்த கண்மணி எனை சுடும் பணி உனக்கென மட்டும் வாழும் இதயமடி. ஓகே உயிருள்ளவரை நானும் நடி மயடி. ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே சூர்யா, நீங்களா இல்ல நீங்களான்னு கேக்குறேன். நான் தான்